டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷன் சம்மந்தமாக நம்ம சேனலில் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பிஜி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்கலான் இருக்கோம். இதில் இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெரைனு, எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலான் இருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்னு நிறைய வந்து குழப்பங்கள் மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதில் வந்து நான் தெல்ல தெளிவாக சொல்கிறேன், ஆஃப்லைனில் தான் நடக்கும் அப்படின்னு. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ போர்டிலேருந்து என்ன இன்டர்னல் மார்க் வந்து உங்களோட ஸ்கூல்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் டாப் ஷீட்டை வந்து தைக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அந்த டாப் ஷீட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க ஆட் கார்டில் கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்துருங்க. டாப் ஷீட்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த ஆன்சர் ஷீட்டு, ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் தி ஆன்சர் ஷீட். இதில் வந்து உங்களோட விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதோட பேக் சைடில் கிராஃப் ஷீட் இருக்கும். நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கல் பேப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிராஃப்லாம் வரும், அந்த கிராஃபை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட எவால்வேட்டர் வந்து மார்க் வந்து எவ்வளோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எவால்வேட்டர் காலம் வந்து அந்த இடத்துல வந்து பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டாப் ஷீட்டில் இருக்கும். இதை வந்து செய்கிறதுக்கான ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. இதோட சர்க்குலர் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே வந்துருச்சு, சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் எலெக்ஷன் 6ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 6ஆம் தேதி நடந்து முடிஞ்ச உடனே 7ஆம் தேதியிலேருந்து ஒரு கம்ப்ளீட் லாக்டவுன் இல்லைனா பார்ஷியல் லாக்டவுன் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வதந்திகள் நிறைய இடத்துல வந்து வந்துட்டுருக்கு. அப்படி வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து ஸ்டடி ஃப்ரம் த ஹோம் அப்படின்னு தான் கான்செப்டில் தான் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் வந்து படிக்கிற இதுவில் வந்து கான்சன்ட்ரேஷனை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒழுங்காக வந்து நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க. இதில் இன்ஜினியரிங் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, மெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெரெயின், என்ன ட்ரீம் வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? அப்போ வந்து எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம லாஸ்ட் இயரே வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலாம் நம்ம வந்து பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சரிங்களா? அப்படி இல்லை, எனக்கு டவுட் இருக்குது சார், எனக்கு கெரியர் சம்மந்தமாக எதனா கைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கெரியர் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நான் வந்து கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.